ஹலோ ஆல், வெல்கம் டு கவினோஸ் இசைட்ஸ். நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசணுன்றது வந்து ஏற்கனவே வந்து தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு காலத்துக்கு வந்து எப்படி வந்து ஷூ மார்க்கிங் பண்ணுன்றது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து முடிஞ்சளவுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே இருக்கு பார்த்திங்களா, இதை தான் நம்ம வந்து ஷூ மோல்டுன்னு சொல்லுவோம். காலம் ஷூ மார்க் பண்ணுறதுக்கான மோல்டு இது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். இந்த காலம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முக்காலுக்கு ஒன்னே கால், அதனால் இந்த ஷூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முக்காலுக்கு ஒன்றே கால் இருக்கும். இந்த மாதிரி போல்ட் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, இதை வச்சு நம்ம வந்து காலம் சைஸ் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் வந்து ஷூ மார்க்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இந்த ஷூ மார்க்கிங்கை நம்ம வந்து பேஸாக வச்சு தான் காலத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து மேலே வந்து ரைஸ் பண்ணுவோம். அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம ஷூ மார்க் பண்ணுறப்பே நமக்கு வந்து கவர்லாம் இருக்கான்றதை வந்து நம்ம வந்து தரவாக செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதில் வந்து நம்ம வந்து காங்கிரீட் பண்ணோம். இப்போ நம்ம வந்து இந்த ஷூ மார்க்கிங் வந்து எப்படி பண்ணுறாங்கன்றதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு காலத்துக்கு வந்து ஷூ வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நாலு சைடும் நமக்கு வந்து கவர் இருக்கணும். காலத்தோட கவர் வந்து 40 mm, அதனால் நமக்கு வந்து நாலு சைடும் நமக்கு வந்து கவர் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஃப்ளோரோட காலம் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஷூ மார்க்கிங் தான் நமக்கு வந்து பேஸ் பாயிண்ட்டு. இது கரெக்டாக இருந்தால் தான் மேலே இருக்க காலம் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும். அடுத்ததான் இந்த பேஸ் பாயிண்ட்டை வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்றதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த சைட் இன்ஜினியர் வந்து நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எப்படி இந்த பேஸ் பாயிண்ட்டை வந்து அவங்க வந்து பண்ணாங்கன்றது. இப்போ நம்ம வந்து இப்போ ஏற்கனவே கிரவுண்ட் ஃபுல் ரூஃப் போட்டாச்சு. இப்போ நம்ம கீழே பேஸ் பாயிண்ட் ஏற்கனவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்ல சார், அதுக்காக நம்ம ஏற்கனவே இப்போ கீழே காலம் ஷூ போட்டிருப்போம் ஏற்கனவே, அந்த ஷூக்காக நம்ம ஃபஸ்ட்டு ப்ளம்ப் எடுத்துக்கிறோம். அதுக்காக எடுத்து லைன் எடுத்துக்கிறோம், பேஸ் லைன். பேஸ் பாயிண்ட் வந்து நம்ம கீழே கிரவுண்ட் ஃபுல்லோட பேஸ் பாயிண்ட் லெவலில் இருந்து ஏற்கனவே ஷூ போட்ட லெவல், அந்த லெவலில் நம்ம தூக்கி விட்டு எடுத்துக்கிறோம். இதுதான் சார் நம்மளோட பேஸ் பாயிண்ட்டு, கீழே கிரவுண்ட் ஃபுல்லோட பேஸ் பாயிண்ட்டோட தூக்கு. அதுக்காக இந்த செங்கல் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் எடுத்துக்கிறோம் சார். எடுத்துக்கிட்டு இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டு ஒரு மூலை மட்டும் பார்க்குறதுக்காக ரெண்டு பக்கம் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதுக்காக நம்ம செங்கல் வச்சு அதுக்காக நம்ம லைன் நூல் இந்த லைன் பேஸ் லைன் தான் கட்டிக்கிட்டோம். ரெண்டு பக்கமும் இந்த சைடும் இந்த சைடும் எடுத்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்து ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம். இதை வச்சு தான் இது இதை வந்து பேஸாக எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம நூல் கட்டி ஒவ்வொரு அளவாக வச்சு நம்ம செக் பண்ணி தூக்கு போது அப்படி பண்ணுறது தான். ஏன் வந்து ஷூ மார்க்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு? ஷூ தான் வந்து காலம் வந்து எல்லா காலத்துக்கும் சேம் வரணும்ல சார், அளவு வரணும்ல, கரெக்டான அலைன்மெண்ட் வேணும். இல்லைன்னா கிரவுண்ட் ஃபுல்லோட ரூஃப் காலம் வந்து டைரக்ஷன் மாதிரி போகிறோம். இப்போ இந்த ரெண்டு செங்கல் தான் நமக்கு வந்து பேஸ் பாயிண்ட்டு ரெண்டு டைரக்ஷன்லேயுமே. இதுக்காக வந்து அவங்க வந்து நூல் வந்து பிடிப்பாங்க. இப்போ இந்த டைரக்ஷனுக்கு வந்து இந்த காலம் தான் நமக்கு வந்து பேஸ் பாயிண்ட், இதை வந்து பேஸாக வச்சு பாருங்கள் நூல் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த செங்கலுக்காக நூல் கட்டியிருப்பாங்க இந்த ஆக்சிஸில், இந்த ஆக்சிஸ்க்கு வந்து இதுதான் வந்து நமக்கு வந்து பேஸ் பாயிண்ட்டு இந்த த்ரெட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நூலும் இந்த காலம் பாக்ஸோட அவுட்டரும் வந்து சேமாக இருக்கணும் நமக்கு. இப்போ வந்து அவங்க வந்து காலம் டு காலம் டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்றது வந்து செக் பண்ணுறாங்க. சப்போஸ் வேரி ஆச்சுன்னா இந்த மாதிரி கையிலேயே வந்து அவங்க வந்து தட்டி வந்து இந்த மாதிரி கையிலேயே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நவுத்தி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷூ மோல்டில் வந்து காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஆயில் பண்ணோம் பாருங்கள், ஆயில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காங்கிரீட் பண்ணுவாங்க. கரெக்டாக நம்ம ஷூலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அலைன்மெண்ட்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து காங்கிரீட்டிங் வந்து பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலத்துக்கு வந்து நாலு சைடும்
கரெக்டான கவர் இருக்கு. இந்த மாதிரி கரெக்டாக நாலு சைடு கவர் இருந்தால் தான் நமக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். மேல் ஃப்ளோருக்கு இன்றைக்கி வீடியோவில் ஒரு காலத்துக்கு வந்து எப்படி வந்து ஷூ மார்க்கிங் பண்ணுறாங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.